ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். எல்லாம் நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா நியூஸ் பைட்டுன்ற ஒரு அஃபிஷியலான வெப்சைட்டு இல்லை ஒரு ஆப் கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் ட்விட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்விட் பார்க்கலாம் வாங்க. தினேஷ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஜான்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. கேந்திரியா வித்யாலயா அட் ஐஐடி பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா 47 மொழிகளில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து இன்புட் பண்ணியிருக்காரு. அது வந்து எதை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்லிய விஷயம் என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம், அதாவது எந்திரன் படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி நான் வந்து இந்த ரோபோட்டை வந்து உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பேர் வந்து ஷாலுன்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து வச்சுருக்காரு. இது உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலு ப்ளஸ் வேஸ்ட் மெட்டீரியலு ப்ளஸ் கார்போர்டு வுட் அலுமினியம் இட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நான் வந்து உழைச்சிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து என்னடா பெரிய விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட எந்திரன் படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவர் வந்து இந்த ரோபோட் வந்து உருவாக்கியிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக வந்து இதோட கிரெடிட்டர்ஸ் வந்து இதில், அதாவது ரோபோட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக போகும். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கும் சரி, சங்கர் சாராக இருக்கும் சரி, அது வந்து எல்லா டீமுக்கும் வந்து சேரும். இதை பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.